பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த காலை வேளையில் மகிமை உண்டாவதாக. இந்த புனித வெள்ளியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் கொல்கத்தா மலையில் முடித்த நாள் இந்த புனித வெள்ளி. அவர் இந்த பூமிக்கு வந்து பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடித்த நாள், வெற்றி சிறந்த நாள், சாத்தானை தன்னுடைய சிறுவையிலே நசுக்கின நாள் இந்த புனித வெள்ளி. இந்த புனித வெள்ளி ஆராதனைக்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இந்த ஆராதனையிலும் தெய்வீக பிரசனம் அபிஷேகம் கடந்து வரும்படியாய் கண்களை முடிச்சவும் பண்ணுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே, புனித வெள்ளியிலே, புனித வெள்ளி ஆராதனையை ஆண்டவரை அப்பா கரத்தில், இயேசு அப்பா கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியான கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பிதாவின் இடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை, இந்த ஆராதனையை ஆண்டவரை எங்களுக்கு வல்லமையாய் நடத்தி தரும்படியா, ஆவியானவர் தெய்வீக பிரசனம் கடந்து வரும்படிய ஆராதனையில் பாடல்களில் செய்திகளிலும் வல்லமை கடந்து வரும்படியாய், இதை கண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது ஆசீர்வாதமாய் ஆண்டவரே, இது நன்மையாய், இந்த வார்த்தை அவர்களை விடுதலை செய்யக்கூடிய வார்த்தைகளை அவர்களுக்கு கடந்து செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி நேசர் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு மூலம் பிதாவே. ஆமேன், 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 அல்லேலூயா. நம்ம ஒரு பாடலை பாடி தேவனை நாம் துதி கன மகிமை அவருக்கு செலுத்துவோம். பிரேசவார் மனதுருகம் தெய்வமே இயேசையா, மனதாறு துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஹலேலூயா. நம்மளா சேர்ந்து பாடுவோமா? மனதுருகும் தெய்வமே இயேசையா, உன்னை மனதாறு துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உன்னை மனதாறு துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர், மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர், ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கு, அவை காலைதோறும் புதிதாயிருக்கு. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ மேலே விழுந்ததையா, எங்களுக்கு
எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீ வல்லவர் சர்வ வல்லவர், நீ வல்லவர் சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கு, அவை காலைதோறும் சொல்லுவோமா, அவை காலைதோறும் புதிதாயிருக்கு, அவை காலைதோறும் புதிதாயிருக்கு. எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ, எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ, ஐயா தழும்புகளால் சுகமானோ, ஐயா தழும்புகளால் சுகமானோ. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு. அவை காலைதோறும் இதாயிருக்கு, சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீ, சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீ, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீ, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கு, அவை காலைதோறும் புதிதாயிருக்கு, அவை காலைதோறும் புதிதாயிருக்கு, காலைதோறும் புதிதாயிருக்கும். அவர் இரக்கத்துக்கு முடிவே இல்லைங்க ஆண்டவரே. அகல ஆழ உயரமாய் அன்பு கூர்ந்தார். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நான் மேல் அன்பு வைத்திருக்கிறேன், மேலது கிருபை வைத்திருக்கிறேன். அளவிட முடியாத அன்பு, ஆழம் அகலம் நீளம் அளவிட முடியாத அன்பு, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு. அந்த அன்பு சிலுவையில் நமக்காய் இரத்தத்தை சிந்தினது, சிலுவையில் நமக்காய் அந்த அன்பு கரங்களில் ஆணியை ஏந்தியது, தலையில் முள்முடியை ஏந்தியது. அந்த அன்பு நமக்காய் சகல வேதனைகளையும் பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு, அந்த அன்புக்கு அளவே இல்லைங்க. இந்த கால வேளையில் ஆண்டவரை துதித்து இந்த பாடல் மூலமாய் அவர் நாமத்துக்கு ஆராதனைய மகிமையை நாம் செலுத்திருக்கிறோம். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்க சகோதரி கிறிஸ்து பிரியா வந்து இந்த ஆராதனைய வேளையில் நம் யாவரையும் நடத்துவாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படி கட்டுக்கொள்ளுங்கள், எழுந்து நின்று கொள்ளுங்கள், அமர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் பயபக்தியோடு இருங்க. ஆலயத்தில் எப்படி பயபக்தியோடு இருப்பீங்களே, இதை பார்க்கும் பொழுது அதே பயபக்தியோடு ஆண்டவர் ஆராதிங்க. ஏன்னா அவர் எங்கும் இருக்கிற தேவன், கூப்பிட யாவருக்கும், கூப்பிடுகிற ஏழை எளிய யாவருக்கும் சமீபமாக இருக்கிற கர்த்தர். இந்த கால வேளையில் ஆராதிக்க அமர்ந்திருக்கிற உங்களுக்கு முன்பாக அவர் வந்து நிற்பார். ஹல்லேலூயா. ஆலயத்தில் நிற்கிற தேவன் உங்களுக்கு முன்பாகவும் அவர் வந்து நிற்பார். யார் கூப்பிட்டால், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உனக்கு மறு உத்தரவு அருளுகிறேன் என்று சொன்ன தேவன்
கூப்பிடுகிற பொழுது அவர் இறங்கி வருகிறார். ஒன்று இரண்டு பேர் கூடுவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன் இப்போ அமர்ந்து கொண்டிருக்க, வீட்டில் அமர்ந்து கொண்டு ஆராதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியிலே அவர் வாசம் செய்வார். வேதத்தில் சொல்லியிருக்கிறது, அவர் சொன்னால் செய்கிற தேவன். அவர் சொன்னால், அவர் சொல்லி அமராத புயல் ஒன்றுமில்லை, அவர் சொல்லி அடங்காத காற்று எதுவுமே கிடையாது. அதனால் அவர் உங்கள் மத்தியிலே வந்து நிற்பார், உங்கள் கூடுகையிலே அவர் கூட இருப்பார். நாம் சகோதரியோடு சேர்ந்து நாம் ஆராதனை செய்வோம். நல்ல கரங்களை தட்டி முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள், நல்லா அமர்ந்து கொள்ளுங்கள், நின்று கொள்ளுங்கள். ஒரு தெய்வீக பயத்தோடு கர்த்தரை நாம் சேவிப்போம், அன்போடு சேவிப்போம், ஆரவார பலியோடு உற்சாகத்தோடு அவருக்கு ஆராதனை செலுத்துவோம். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த குட் ஃப்ரைடே நாளிலும் கூட நம்ம ஆங்காங்கே தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் இந்த சிலுவையின் தியானம் நமக்கு ஒரு பெரிய விடுதலையையும் மீட்பையும் ஒரு இரட்சிப்பையும் நிச்சயமாய் நமக்கு கொண்டு வரும். இந்த நாளிலே மன மகிழ்ச்சியோடு கூட நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஆராதிப்போம். என்னங்க குட் ஃப்ரைடேயில் போயிட்டு மன மகிழ்ச்சியான்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு நாள் இல்லாமல் இருந்திருக்கும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி என்பதை நான் அனுபவிக்கவே முடியாத ஒரு இடத்திலே நான் இருந்திருப்பேன். காரணம் வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 5:8 சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி. ஹலேலூயா. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நம் பேரில் வைத்ததான அந்த அன்புங்க இன்னைக்கு இந்த சிலுவையிலே அவர் விளங்க பண்ணியிருக்கிறார். ஹலேலூயா. அவருடைய இரத்தத்தினால் இன்றைக்கு நம்மை அவர் நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறபடியால் நாம் இருக்கிற இடங்களிலே என்னுடைய சுய நீதியை நம்பி உம்முடைய பந்தியிலோ உம்முடைய சமூகத்திலோ நான் வர துணியாமல் உம்முடைய இரத்தத்தை நம்பி உம்முடைய இரக்கத்தை நம்பி உம்முடைய தயவை நம்பி உம்முடைய சமூகத்திற்கு நான் வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நமக்கு தெரிந்த ஒரு சில பாடல்களை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸலோடு இருக்கிற இடங்களிலே ஹலிலூயா ஹலிலூயா ஹலிலூயா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நிசியாமலிருப்பாயா, என்னை நேசிக்கின்றாயா. ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை சொல்லுவோம், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாவப்பாரா பரிசுத்தான் பாசம் பொங்க அழைக்கின்றேன் வார், பாவம் பாரா பரிசுத்தான் பாசம் பொங்க அழைக்கிறேன் வார், உன் பாவ
நின்று பாதம் தன்னில் இலை பாரவா. உன் பாவம் யாவும் சுமப்பு நின்றேன் பாதம் தன்னில் இலை பாரவா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. உன்னை இழந்ததினால் ஆண்டவர் சொல்லுகிறார், வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன், உன்னை இழந்ததினால் தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். சேர்ந்து சொல்லுவோம், உம்மை நேசிக்கின்றேன் நான், சொல்லுவோமே உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா, வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா. இன்னும் ஒரு விசை, உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. ஆம் தேவஜனமே, இந்த காலை வேளையிலே நாம் நேசிக்கத்தக்க ஒரே ஒரு உண்மை உள்ள ஒரு தேவன் இந்த பூமியிலே உண்டு என்று சொன்னால் அது நம் ஆராதிக்கிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்ல போகிறோம், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், எனக்காய் ஜீவனையும் கொடுத்த தேவன் அவர் நல்லவராகவே இருக்கிறார். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி அவரை நாம் ஆராதித்து ஹலேலூயா 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 ஹலேலூயா. நன்றி தகப்பனே, உமை துதிக்கிறோம், உமை துதிக்கிறோம், உமை துதிக்கிறோம். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும், அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது எனக்காய் கண்களினால் காதுகளினால் கரங்களினால் கால்களினால் ஓ என்னுடைய பாவத்திற்காக அவர் அடிக்கப்பட்டார் என்று நினைக்கும் பொழுது உள்ளம் உடையுங்க, உள்ளம் உடையும். நாம் நினைக்கிறோம் அவர் யாருக்காகவோ, இந்த மனு மக்களுக்காக, இந்த உலகத்தில் மிகவும் அக்கிரமங்களை செய்கிற யாரோ ஒருவருக்காக அவர் மரிக்கிறார் என்று நினைக்கும் பொழுது தான் நம்ம உள்ளம் உடையறதில்லை. ஆனால் தேவ ஜனமே, இதில் தப்பி போக ஒருவரும் இல்லை. நம்மளுடைய சுய நீதி நம்மை விடுவிக்க முடியவே முடியாது. அவருடைய ரத்தம் மாத்திரமே நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறபடியால் இந்த காலை வேலையில் நான் இவங்களை விட பெட்டர், நான் அவங்கள விட பெட்டர், நாங்கள் இவங்களை போல இல்லை அவங்கள போல இல்லைன்னு சொல்லலாம். தெய்வ சின்னமே, எல்லாரும் வேதம் சொல்லுகிறது எல்லாரும் ஏகமாய் வழி தப்பி கெட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
காலை வேளையிலே என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்று நினைக்கும் பொழுதுதான் நம்மளுடைய உள்ள முடையுதுங்க. இந்த காலை வேளையில உள்ள முடைக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் அவரை நோக்கி பாடுவோம். அல்லேலூயா. அன்பே கல்வாரி அன்பே, உன்னை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. மனிதர்கள் மூழ்கணும் மேயாமப்பா, மறுரூபமாகணுமே, மனிதர்கள் மூழ்கணுமே.
இதை பார்க்கிற தேசம் எங்கிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் மனிதர்கள் மூழ்கணுமே. அப்பா உம்மிலே மறுரூபமாகணுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானே சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி குற்றம் நீங்க சொல்லுவோம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க சொல்லுவோம். பிரித்தெடு உமக்குதானே ச
சொல்லுவோ வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குதானே என் மீது அன்பு கூர்ந்து பலியாணி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அப்பா நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து எங்களுக்காக மரித்ததினாலே தேவன் எங்கள் பேரில் வைத்த அன்பை நீர் விளங்க பண்ணின இந்த நாளுக்காய் நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். உடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம். எங்களை தூக்கி நிலை நிறுத்த உம்மாலே கூடும் ஆண்டவரே. இந்த ஆராதனுடைய எல்லா துதி கன மகிமைகளை உம் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். இப்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இணைந்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.